30 years இன்னஸ் இருக்கு. லிவர் ஃப்ரை, லிவர் ரைஸ், சிக்கன் லிவர் ரைஸ், மட்டன்ல வந்து பார்பிக்யூ, மட்டன் லென்ஸ், குண்டிகா லிவர், மட்டனோட மொத்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எல்லாம் எல்லாம். இது கூடவே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஹார்ட், இது ஹார்ட், ஹார்ட்டோட வெயின்ஸ். அப்பலாமானு தெரியல, ட்ரை பண்றேன். இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இது கேக்குறீங்க, இது கேட்டா இதோட ப்ரைஸ் சொல்றேன். இது சொல்லிட்டு பிறகு நாங்கள் போட்டு தரோம். ஃப்ரெஷ் லைவாக வந்துட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. டேஸ்ட் வேறு லெவல் சார். ஸ்ப்ளிட் ஃபயர் வுட்டில் வந்துட்டு நீட்டாக ஃப்ரை பண்ணி தருவாங்க. ப்ரைஸ் எக்கானமிக்கு ரொம்ப ரீசனபிளாக பண்ணி தராங்க. பெங்களூர்ல ஒன்னு லஞ்ச் பிளாக் வந்து பண்றதுக்காக நானும் வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் ஸ்ரீராம்புரம், கரெக்டா எல்என்புரம் ஸ்ரீராம்புரம்ல பண்டி ரெட்டி சர்க்கிள்னு கேட்டால் தெரியும். வந்தீங்கன்னா சர்க்கிளில் நம்ம புனித் ராஜ்குமார் சாரோட அந்த பேனரோட அது பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஃப்ளாகுமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் கடைக்கு வந்து பார்த்தோம். ஸோ வந்து இந்த சுட்டக்கறிலாம் இருக்குல்ல, நம்ம ஊரில் சுட்டக்கறி நிறைய சாப்பிட்ருவோம். பட் இங்கே வந்து லஞ்ச் டைம்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட்டக்கறி கிடைக்குது. எப்படின்னா கோட்டோட ஹார்ட்டு, அப்புறம் கோட்டோட லிவரு, நுரையீரல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுட்டு கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம மதுரை, நம்ம விருதுநகர் அந்த அப்படியே நீங்கள் இறங்க இன்டீரியர் தமிழ்நாட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு வந்து அந்த டிஷ்ஷஸ் வந்து கிரேவி இல்லைனா தொக்கு அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து நமக்கு கிடைக்கும். பட் ஆனால் இங்கே அது எல்லாத்தையும் பார்பிக்யூவாக பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவரில் ஃப்ரைட் ரைஸ் எஸ்கே பார்பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையும் அந்த அங்கே எஸ்கே பார்பிக்யூன்னு இந்த ரெண்டு கடையும் பார்த்தீங்கன்னா எங்களோட கடை. அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லோரும் சொல்லிக்கிறேன். லேடிஸ் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இங்கே வரது வந்து அவாய்ட் பண்ணிங்க, ஜென்ஸ் அனுப்பி வாங்கிக்கோங்க. இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமே வந்து பார் இருக்குது, அதனால் அதாவது ஒயின் ஷாப் இருக்குது. அந்த காரணமாக சொல்கிறேன், ஏன்னா வந்து டிஷ்ஷஸ் ஏதாவது டேஸ்ட் பண்ண வேண்டியது எங்களுடைய ஒரு விஷயமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதனால் சேஃப்டியும் ரீசனாக வந்து நான் பார்க்குறேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பாய்ஸ் வந்தாலும் வாங்கிட்டு போய் வீட்டில் இருக்கிற ஐஸ். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம் வந்து கோட்டோட ஹாப்பை சாப்பிட போகிறேன். நீ கோட்டோட ஹாப்பை சாப்பிட்றியா? நீ சாப்பிட்ற சரிங்களா கைஸ். நான் இப்போ நேராக உள்ளே போவோம், போயிட்டு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். அண்ட் வந்து ஓனர் என்ன இருக்காங்க அவள்கிட்ட பேசுவோம். அண்ட் பப்ளிக் வந்து அவங்கள்ட்ட இருக்கிறேன் சரிங்களா. ஸோ அங்கடிகளா போகலாம். சத்யா, எஸ்கே பார்பிக்யூ. நாங்கள் ஒரு 30 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் இருக்கோம். லிவர் ஃப்ரை, லிவர் ரைஸ், சிக்கன் லிவர் ரைஸ், மட்டனில் வந்து பார்பிக்யூ, மட்டன் லென்ஸ், குண்டிகா லிவர், கவர்ட்டோட மொத்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் 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 எல்லாமே. இது ஆயில் ஃப்ரைடா இல்லை ரோஸ்டட்? இது ரோஸ்டட். என்ன பார்பிக்யூ? இது மாதிரி இது சார்கோலில் போட்டாங்க. சார்கோலில் லிவர் வந்து ஒரு பீஸ் 50 ரூபாய், மட்டன் ஆர்ட் வந்து 80, லஞ்ச் வந்து 100, பட் லிவர் ரைஸ் வந்து 50, லிவர் ஃப்ரை வந்து அது 50 தான். 35 போட்டிருந்தது, அது ஆஃப் லிவர் ரைஸ். ஹாஃப் பிளேட் வாங்கினீங்கன்னா 35. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த சைட் டிஷ், ஓகே, எல்லாம் ரா மீட் சொன்னீங்களே, குக் பண்ணது ரா மீட், ரா மீட் தான். ரா வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அது போட்டு க்ளோஸ் பண்ணி தரோம். அதோட ப்ரைஸ் இங்கே சொல்லிவிட்டு போட்டுறோம். இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் இது கேட்குறீங்க, இது கேட்டால் இதோட ப்ரைஸ் சொல்கிறேன். இது சொல்லிட்டு பிறகு நாங்கள் போட்டு தரோம். ரெகுலர் கஸ்டமருக்கு அவங்களுக்கு தெரியும் என்ன காஸ்ட் இதுன்ட்டு. நியூ கமர் தான் அதை பற்றி கேட்பாங்க. ரைஸ்னா லிவர் ரைஸ் ஒன்றி தான், எக் ரைஸ் அது 50. டைமிங் மார்னிங் ஒரு 12:30 டு நைட் 11. லேண்ட்மார்க் கூட உங்கள் ஷாப் லொக்கேஷன் நியர் பண்டரெட்டி சென்டர். இப்படிக்கா பார்த்தீங்கன்னா லூலு மால் இருக்கும், இப்படிக்கா ஒரே அண்ணன், இப்படிக்கா மந்த்லி, இதுக்கு நடுவில் நம்ம ஃப்ரெஷ் லைவாக வந்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. வேற லெவல் சார். இப்போ இந்த ஓல்டு ஆயில் அது இதெல்லாம் இல்லை, நல்ல ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷாக கஸ்டமர் அட்டன் பண்ணுறாங்க. மெயினாக நம்ம என்ன கேட்குறோமோ அது போட்டு கொடுக்குறாங்க. ப்ரைஸ் எக்கானமிக்கு ரொம்ப ரீசனபிளாக பண்ணி தராங்க. ஸ்ப்ளிட் ஃபயர் வுட்டில் வந்துட்டு நீட்டாக ஃப்ரை பண்ணி தருவாங்க. நல்ல ஒரு ஸ்பைசி வேணுமா இல்லை மீடியம் வேணுமா என்னான்னு நம்ம அவங்க சொல்லிட்டாக்கா அவங்க அதே மாதிரி நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கைஸ் நல்லா பார்த்தா நம்ம குட்டரை பாட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்சம் ஐட்டம் வாங்கிறேன், ஏன்னா எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இதுக்கப்புறமே எனக்கு லஞ்ச் விட்டுருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லிவர் ரைஸ், அதுலேயும் நான் ஹாஃப் தான் வாங்கியிருக்கேன். இது ஹாஃப் போர்ஷன் வாங்கினீங்கன்னா 35, இன்கேஸ் நீங்கள் ஃபுல்லாக வாங்குறீங்கன்னா வந்து 50 ரூபீஸ்க்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐட்டம் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கல்லீரல், இது வந்து எல்லாருமே தெரியும், மட்டன் கல்லீரல் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹார்ட்டு, இது ஹார்ட்டு, ஹார்ட்டோட வெயின்ஸ் மட்டும் இவரும் ரெண்டு சேர்த்து வாங்கியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹார்ட்டே நான் இப்படி தான் ட்ரை பண்ணுறேன். இப்படி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க
பாக்ஸ் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்பெஷல் ரிவர் ஃப்ரை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் போர்ஷன், இதுவும் அரை போர்ஷன் தான் இது, இதுவும் 35 ருபீஸ். ஸோ இந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர்ஸ் ஆன் ரைஸ் மாட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். அண்ட் அந்த ரைஸ்லாம் 35 ருபீஸ். ஆக்சுவலாக அது வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் எப்படி இருந்து பார்க்குறோம், இது வந்து புல்லட் ரைஸ் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னார். பார்க்க வந்து சீரக சம்பா ரைஸ் மாதிரி. ஸோ அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு மசாலா ஃப்ளேவர்ட் ரைஸ் மாதிரி இருக்குது. கரம் மசாலா பிளெண்டோட ஒரு அந்த லிவர் மசாலாலாம் போட்ட ஒரு ஸ்பைஸோடு இருக்குங்க. ஸோ அந்த ரெண்டு மிக்ஸான ஒரு டேஸ்டோடு இருக்குது. கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு ஆயிலியாக இருக்குது. தவா ஃப்ரைட் ரைஸ்ன்றதை விட இந்த பாதம் பால்லாம் வந்து நம்ம தம்பு தர சாப்பிட்ருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு சட்டி, அதில் போட்டே ரைஸு ஒர்த்து தான். ஹார்ட் எப்படி எப்படியா சாப்பிட்றது என்ன என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. வெயின்ஸு சாப்பிடலாமான்னு தெரில, இப்போ ட்ரை பண்ணுறேன். வெயின்ஸாக இருக்கனால பீஃப் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணி சாப்பிட வேண்டியது இருக்குது. அந்த சார்கோலோட எசன்ஸ் அண்ட் அந்த ஸ்மோக்கோட ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னும் கட்சிட்டு தான் பண்ணுறேன். அந்த ஹார்ட்டோட அந்த மெயின் ஃப்ளஷ் பீஸு ட்ரை பண்ணுவோம். பைட் போயிடும். ஒரு கல்லீரல் மாதிரி இருக்குது, லைட்டாக கசப்பு அந்த ஒரு ஃபீல் இருக்குது. அது ஸ்மோக்னாலேயே இல்லை அந்த மீட்டி அந்த ஹார்ட்டோட மீட்டி அப்படி தான் இருக்கும். சும்மா ஸ்பைஸாக இருக்கும் சட்னி. ஒரு லிவர் போகும், நான் லிவர் சாப்பிட்ருக்கேன், காரமாக இருக்குது. இன்னும் சட்னி பார்த்து இவ்வளோ காரமாக இருக்கு. இது மிளகா சட்னி அது சாப்பிட்டோன்னா எதுவும் ஆகிடும் போல. லைட்டாக ஊறுக்கா மாதிரி வேணால் டிப் பண்ணிக்கலாமே தவிர வாரிதான் சாப்பிட்றாதீங்க. ஆனால் ஒரு விசேஷமான ஃப்ரை ஹார்ட்லாம் நான் அதுவும் சாப்பிட்றேன். லிவரோட தொக்கு சீஸ் டொமேட்டோ ஆனியன் போட்டு வழிவேணும். சட்னி சாப்பிட்றேன் சாப்பிட்டேன், பயங்கர காரமாக இருக்குது. இது நல்லா விடா இன்னொரு சைடு மாதிரி ஈரல் தொக்கு கிடைக்கலாம் அந்த மாதிரி நல்லா இந்த ஸ்பைஸியாக பஞ்சியாக நீங்கள் நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கான கிடையாது. ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிலாக இருக்குது. நான்வெஜ் கலவை சாப்பிட்ற சொன்ன மாதிரி மாதிரி இருக்குது. ஹார்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன், வேற கூட நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் வந்து ஹார்ட் சாப்பிட்றதுல ஃபஸ்ட் டைம் ஹார்ட் சாப்பிட்டேன். இது வித்தியாசமாக இருந்தது. அண்ட் மண்ணீரல் ஆப்வியஸ்லி நான் நிறைய வாட்டி சாப்பிட்றேன், நல்லா இருந்துச்சு. இந்த சிக்கன் மண்ணீரல் கலரி மிக்ஸு நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி இப்போ தொக்கு ஃப்ளேவரில் நம்ம சைட்லலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு 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 மீடியம் ஹை பஞ்சு, மீடியம்னு கூட சொல்கிறேன், கொஞ்சம் ஹை பஞ்சு நல்லா இருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிச்சு வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் நல்ல ஸ்பைஸியாக பயங்கரமான காரம் இருக்குங்க. அவங்க கொடுக்குற அந்த அது சட்னியாக ஊருக்காக வேணும்னு தெரில, மசாலா வேணும் அது. ஆனால் செம்ம காரம் நல்ல ஸ்பைஸ் தாங்குவீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டாம். மட்டனோட ஸ்பேர் பார்ட் எடுத்து மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டுன்னா அந்த மதுரை சைடில் நம்ம சாப்பிட்லாம். பட் பெங்களூர்லேயும் இந்த மாதிரிலாம் கிடைக்குது, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தெரியுது. அதுவும் இந்த சார்கோலில் பண்ணிதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இடம் இருக்கிற லொக்கேஷன் இது எந்த இடம்னா பண்டிரெட்டி சார், பண்டிரெட்டி சார், ஸ்ரீராம்புரம் ஸ்ரீராம்புரம் பண்டிரெட்டி சர்க்கிள். நான் எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் அண்ட் அந்த கடையோட காண்டாக்ட் நம்பர் கூட வாங்கிட்டு டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். ஸோ வந்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு எப்படி எனக்கு மறக்காம கீழே சரிங்களா. ஸோ டில் தென் சரி, வாஷ் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், சேனல் சொல்லுங்கள். நட்புடன் பக்கோடா பாய்ஸ். 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலம் தானா.